கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் வரிசையாக இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த அப்பாவுடைய தயவுக்கும் கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, அந்த நேரத்தில் கொடுக்கத்தாவே இந்த ஆடுகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிற ராஜா. அப்பா, அந்த நாளில் எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த மன்னாவை புசிக்க கத்தாவே, அப்போ எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பிரயாணத்தின் மத்தியில் அந்த மன்னாவினால் கத்தாவே வானத்திலிருந்து பொழிந்த அந்த மன்னாவினால் வாழ்ந்தார்களோ, அப்படியாய் நாங்கள் நித்தியம் போகிற வரைக்கும் ராஜா எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த மன்னாவுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் இது புசித்து பலனடைய ராஜா. அவருடைய விதமாய் கத்தாவே, அவருடைய கத்தாவே பாதரட்சைகளும் கத்தாவே மற்ற காரியங்களும் கத்தாவே தோய்ந்து போகவில்லை என்று வாசிக்கிறோமோ, அந்த மாதிரி கத்தாவே இந்த செய்தியை நாங்கள் கேட்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே எல்லா காரியங்களும் நிறைவாயிருக்க கிருபைகளை கூட்டி கொடுங்க அப்பா. இந்த மனாந்திரமான இந்த பிரயாணத்தில் கத்தாவே அப்பா கிருபையும் பலத்தையும் கத்தாவே நீர் கத்தையை கட்டளையிடுங்க அப்பா. கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமீன். குடும்ப பலிபீடம் ஜனவரி 13 வசனங்கள். சங்கீத புஸ்தகம் 116 சங்கீதம் 15 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இதற்கான செய்தியின் தலைப்பு ஜீவ மார்க்கம். என்னுடைய சொந்த தாயார் சமீபத்தில் கடந்து போனார்கள். ஜீவனோடு இருந்த அவளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் அங்கே நின்று கொண்டிருந்தோம். எங்கள் 10 2 பேர் கடந்து போய்விட்டார்கள். முதலாவது அவள் டெலோரஸையும் என்னையும் பார்த்து, என்னுடைய கடைசியும் முதலும் மாணவர்களே என்றார்கள். எங்களுடைய தாயார் ஒரு கனிவான கிறிஸ்தவள். அநேக வருடங்களுக்கு முன்பு அவளை கிறிஸ்துவண்டைக்கு வழிநடத்தி ஞான ஸ்நானம் கொடுத்தேன். அவள், டெலோரஸ் நீ எனக்கு அருமையானவளாயிருந்தாய், நீ எனக்கு உதவியாயும் இருந்தாய். எனக்கு வயதாகி முடியாமல் போனபோது நீ எனக்கு அநேக முறை துணிகளை துவைத்து கொடுத்திருக்கிறாய், மற்றும் நீ என் வீட்டிற்கு வந்து வீட்டை சுத்தம் செய்து இப்படிப்பட்ட வேலைகளை நீ எனக்கு செய்து கொடுத்திருக்கிறாய். தேனே, உன்னை நான் நேசிக்கிறேன் என்றாள். வாலிப கிறிஸ்தவளாகிய டெலோரஸ் அங்கே நின்றவாறு தேம்பி அழுது கொண்டு கீழே பார்த்து, அம்மா அது மிகவும் கொஞ்சம்தான் என்றாள். அவள், தாயார் பில்லி நான் பசியாயிராதபடிக்கு நீ என்னை பார்த்து கொண்டாய் என்றாள். நான், அம்மா நமக்கு சாப்பிட ஒன்றுமில்லாத போது நான் சாப்பிடும்படிக்கு என்னை விட்டு கொடுத்து அநேக முறை நீங்கள் சாப்பாட்டு மேசையிலிருந்து சாப்பிடாமல் எழுந்து சென்றிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது ஒரு தாயின் கடமை என்றேன். அவள், பில்லி நீ எனக்கு ஒரு வகையில் ஆவிக்குரிய வழிகாட்டியாயிருந்து எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாய், நீ எனக்கு ஜீவ மார்க்கத்தையும் தெரியப்படுத்தினாய் என்றார்கள். நான், அம்மா உங்களுக்கு தெரியும் நம்முடைய பின்னணி சூழல் கத்தோலிக்கம் என்றேன். அப்பொழுது தான் நான் சபைக்கு சென்றிருந்தேன். அவர்களே இதுதான் சபை என்றார்கள். ஆனால் அது வார்த்தைக்கு முரணாயிருந்தது. அதற்கு பிறகு நான் ஒவ்வொரு சபையாக சென்று பார்த்தபொழுது அதுதாமே வார்த்தைக்கு அவ்வளவு முரணாக இருப்பதை கண்டுபிடித்தேன். எனவே நான் வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டியதாயிருந்தது. அம்மா அதற்கு பிறகு நானும் உங்களுக்கு சரியானது எது என்று கூற முயன்று உங்களை கிறிஸ்துவ அண்டைக்கு வழிநடத்தினேன் என்றேன். பின்னர் அந்த அன்பான வயது சென்ற பரிசுத்தவாட்டி தேவனை சந்திக்கும்படி கடந்து சென்றார். அதன் பிறகு அவருடைய ஆத்மாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். டெலோரஸ் என்னை அழைத்து, பில்லி இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாள். நான், டெலோரஸ் நீ ஜீவிக்கிற இடத்திலிருந்து சாலைக்கு அப்பால் பார், அங்கே ஒரு பெரிய கர்வாலி மரம் நின்று கொண்டிருக்கவில்லையா என்றேன். அவள், ஆம் என்றாள். இது தாயார் மரிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன் நடந்தது. நான் இப்பொழுது இலையுதிர்காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன் அந்த இலைகள் கண்ணுக்கு இனியதாகவும் பச்சையாகவும் இருந்தது என்றேன். அவள், ஆம் பில் என்றாள். நான், இப்பொழுது அது எப்படி காணப்படுகிறது என்றேன். அவள், சரி அவை மஞ்சள் பழுப்பு பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது என்றால், நான், எது அவைகளை மஞ்சள் பழுப்பு சிவப்பு மற்றும்
பச்சை நிறத்திற்கு உள்ளாக மாற்றம் செய்கிறது என்றேன். அவள், ஏனெனில் அது மரித்து கொண்டிருக்கிறது என்றாள். நான், எப்பொழுது அந்த மரம் மிக கண்ணுக்கு இனியதாக இருந்தது என்றேன். அவள், அது இப்பொழுதுதான் என்றாள். நான், பரிசுத்தவான்களின் மரணம் அவளுடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது என்றேன். பாருங்கள், நேரம் வரும்போது அது அவ்விதமாய் இருக்கிறது. நான் அந்த ஜீவன் திரும்பி போகிறது. ஜீவன் என்பது ஒரு மரமாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு ஜீவ விருட்சத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றேன். அது சரிதான். ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத பாகங்களோடு கூட கர்த்தத்தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. மீண்டுமாய் கர்த்தா நம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் எல்லோரும் கர்த்தாவே அந்த யோர்தானை கடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த மரணம் என்ற யோர்தானை கடக்க முன்னதாக ராஜா, அப்பாவுடைய நித்திய வாழ்வை நோக்கி, நித்திய வீட்டை நோக்கி இருக்கிற அந்த கர்த்தாவே அந்த வழியை கண்டுகொள்ள கர்த்தாவே இந்த செய்தியானது எங்களுக்கு உதவட்டும் ராஜா. அப்பா, எல்லோரும் அந்த மரண கதவண்டையில் வரும்போது ராஜா, அந்த இடத்துல நீர் நின்று கொண்டு நித்திய ஜீவனை அளிக்கிறதுக்கேதுவான செய்தியை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. எப்படியா இந்த பரிசுத்த வாட்டி அவருடைய வாழ்க்கையில கத்தாவே அப்பா அந்த நித்திய ஜீவனை கண்டு கொண்டார்களோ, அது கத்தாவே இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு பாடமாய் அமைந்து கத்தாவே நாங்கள் வாழ்க்கையில எவ்வளவாய் செய்தாலும் கூட கத்தாவே அந்த நித்திய ஜீவனை கண்டு கொள்ளாமல் போனால் கத்தாவே நாங்கள் அக்கறையில் எவ்விதமாய் கத்தா பரிதவிக்கப்பட்ட நிலையில் இருப்போம் என்று காண்கிறோம் ராஜா. அதே போல ராஜா, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் செய்கிறதன பிரயாசங்களை எல்லாம் விட்டு இந்த நேரத்தில் அந்த நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறோம் என்ற கேள்வி அவருடைய இருதயத்தில் உண்டாகட்டும். அது நீராய் இருக்கிறீர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வழியை இந்த நேரமே அந்த ஜனங்கள் கண்டடைய கிருபைகளை கூட்டிக் கொடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த செய்தியானது அப்பா அவர்கள் நித்தியத்துக்கான ஒரு வழியை கர்த்தாவே கொடுக்கிறதா இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.